பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா வந்துட்டாங்க. வாங்க சம்பந்தி அம்மா, உட்காருங்க. வாங்க சம்பந்தி அம்மா, உட்காருங்க. வாங்க. இளமதிக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க வீட்டையும் பிடிச்சிருக்கு. ஆனா அங்க இருக்கிற வசதி தான் தினமும் ஏதோ ஒரு வகையில அவளை தடுமாற வச்சுக்கிட்டு இருக்கு. வசதி குறைவ நான் ஒரு குறையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. சீக்கிரம் அவளை சரி பண்ணிடலாம். அதே சமயம் இளமதியும் மாப்பிளையும் கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து தங்கியிருந்தா அவகிட்ட இருக்கிற தடுமாற்றம் அவளை விட்டு போயிடும்னு நாங்க நம்புறோம். அதுக்கப்புறம் நீங்களும் ஃப்ரீயா இருப்பீங்க, அவளும் ஃப்ரீயா இருப்பா. என்ன சொல்றீங்க? உங்க மனசுல தோன்றது எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லம்மா. இளமதி வசதியா வாழ்ந்த பொண்ணு, எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். பாக்கணும்னு தோணும் போது நாங்க வந்து பாத்துட்டு போறோம். அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க வீட்டு மருமக கல்யாணம் ஆனதும் வந்து குத்து விளக்கு ஏத்துற இடம் எங்க வீடா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்த்தோம். அது நடந்துருச்சு. இனி என் பையனும் மருமகளும் உங்க வீட்டுல வாழ்ந்தாலும் இல்ல எங்க வீட்டுல வாழ்ந்தாலும் ரெண்டும் எனக்கு ஒண்ணுதான். மாப்பிள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க அம்மா சொல்லிட்டா அதுவும் எனக்கு போதும். நீங்க யார்கிட்டுமே கேட்க தேவையில்லை. இளமதிக்கு மெசேஜ் போட்டேன், நீ வந்துருவா. என்னாச்சும்மா? அம்மா அம்மா ஒன்னும் ஆகல. அத்த பக்கத்துல உட்காரு. வா உட்காரு. வா உட்காரு. ஒண்ணு இல்லம்மா, சின்ன விஷயம்தான். தலப்பொங்கலுக்கு வந்த கையோட நீயும் மாப்பிளையும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் உங்க வீட்டுக்கு போனா நல்லா இருக்குமேன்னு சௌந்தர்யா சொல்லியிருக்கா. அது எனக்கும் அம்மாவுக்கும் சரின்னு தோணிச்சு. கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து போறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்பா கொஞ்ச நாள்னா ஒரு 6 மாசம்? இல்ல இல்ல 1 வருஷம். என்னப்பா சொல்றீங்க? சரி 3 மாசம். மதி, உனக்கு முன்னாடியே சம்பந்தியம்மா கிட்டையும் மாப்பிள்ள கிட்டையும் இங்க நிக்கிற எல்லார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டோம். அவங்க எல்லாரும் சந்தோஷமா சம்மதிச்சிட்டாங்க. எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா.
மதி, எல்லாரும் சம்மதிச்சதுக்கு அப்புறம் யோசிக்க என்ன இருக்கு? இல்ல, நாங்க இப்ப இங்க வந்திருக்கிறது தலப்பொங்கல் கொண்டாடிட்டு போறதுக்காக. அத புரிஞ்சுக்காம திடீர்னு இப்படி கேக்குறீங்களே, அதான் டைம் கேட்டேன். பரவாயில்ல மதி, டைம் எடுத்துக்க. இங்க தங்க முடியாதுன்னு நீ சொல்ல போறதில்ல, எத்தனை மாசம் ஸ்டே பண்ணலாங்கிறத மட்டும் யோசிக்கிற. அத நல்லா யோசிச்சுட்டு வந்தே சொல்லு. சௌந்தர்யா, இந்த அளவுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினதுக்கு அப்புறமும் மதி முடியாதுன்னு சொல்ல மாட்டா. எனக்கும் அப்படிதான் தோணுது. தோணுது என்ன? மதி சம்மதிச்ச மாதிரி தான். அப்ப நான் வரேன். சரி சம்மந்தி, வாங்க. சரி, ஓகேம்மா, நான் போறேன்.